இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இதில் லேப்டாப்பில் நம்ம ஓஎஸ் இமிகிரேட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாகவே ஃபார்மட் பண்ணி ரெடி பண்ணி ஓஎஸ் போட போகிறோம் அந்த ஒரு ஃபுல்லாக ஃபார்மட் பண்ணி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நியூட்டன் டிரைவ் ரிமூவ் பண்ணலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் டிரைவ் நான் இதில் தான் உங்களுக்கு ஓஎஸ் ரன் பண்ணி இமிகிரேட் பண்ணுறதுக்காக எஸ்எஸ்டி வச்சுருக்கேன் எஸ்எஸ்டி இன்சர்ட் நான் போகிறது இந்த ஹார்ட் டிஸ்க் அதே ஹார்ட் டிஸ்க்கு நார்மல் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள இதில் இருக்கிற ஓஎஸை நான் அதுக்கு இமிகிரேட் பண்ண போகிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக காமிக்கிறேன் பாருங்கள் எதுக்காக ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு ஃபுல்லாகவே ஃபார்மட் பண்ணி எரேஸ் பண்ணி பண்ண போகிறோம் எதுக்காகனா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆனால் நார்மல் ஹார்ட் டிஸ்க் தான் போட போகிறோம் எஸ்எஸ்டி போட போகிறது இல்லை ஆனால் ஃபார்மட் பண்ணி ஓஎஸ் போட்டால் ஓரளவுக்கு ஸ்பீடாகும்ன்ற ஒரு காரணத்துக்காக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு போட போகிறோம் அதுக்கு நீங்கள் டைரெக்டாக விண்டோஸ் யூஎஸ்பி பென்ட்ரைவ் போட்டு பூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம் நான் எனக்கு என்ன நான் இன்செர்ட் பண்ணிட்டேன் அந்த டைமிங் ரொம்ப அதிகமாகும் டைமிங் வந்து கம்மியாகிறதுக்காக தான் நான் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா எதுக்காகனா டைம் சேவ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கும் அந்த மெத்தடை சொல்லி கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு இப்போது சாரி நான் போட் செலக்ட் பண்ணவே இல்லையா இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோன்னே லெஃப்ட் ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே பயோ செக்ஷன் இந்த பயோ செக்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பூட்டிங் செக்ஷன் வந்து நம்ம அது எஸ்எஸ்டி போட்டிருந்தீங்களா எஸ்எஸ்டிக்குள்ளே போகிறதுக்காக போட்டிங் ப்ரையாரிட்டியில் போயிட்டு நம்ம மாற்றி போகிறோம் எஸ்எஸ்டியே ஃபஸ்ட்டு வர மாதிரி சேவ் சஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போது F9 ப்ரெஸ் பண்ணி போட்டிங் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 0 ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணால் சொல்லி கேட்குது அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம பூட்டிங் செக்ஷன் இந்த அண்டர்ஸ்கோர்ல நம்மளுக்கு இப்போ ரன் பண்ணிடலாம் இதுக்குள்ளே நம்ம ரன் பண்ணிட்டோம்னா அண்டர்ஸ்கோர்ல பூட் ஆகுது அண்டர்ஸ்கோர்ல ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் பூட்டிங் ஆகிட்டோம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்தமாரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஏன்னா எல்லா ஃபைல்ஸுமே இதில் ஸ்டோர் பண்ணி அப்போ எம்எஸ் ஆஃபீஸ் விண்டோஸ் ஃபஸ்ட்டு லோட் பண்ணோம் அது எம்எஸ் ஆஃபீஸ் பண்ணணும் ஆட்டோபேட் இருக்கும் தேவையான ஃபைல்ஸ்லாம் போட்டுருக்கோம் எல்லாமே போட்டு இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சு எமிகிரேட் பண்ணி வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதுதான் டிரைவர்ஸ் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் லேண்டு ஒய்ஃபை இருக்கும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு அப்டேட்டும் கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிரைவர்ஸும் அப்டேட் ஆகலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.5 மணி நேரம் ஆகிற ஒர்க்கு வந்து ஒரு 20 மினிட்ஸில் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்காக தான் இந்தமாதிரி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால விண்டோஸ் வந்து பூட் ஆகிட்டு இருக்கு இந்தமாரி மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லேப்டாப்பு டெஸ்க்டாப்பும் சரி ஈஸியாக வேலையை முடிச்சுக்கலாம் இதை நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட மெத்தடு உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் நான் வந்து டியூட்டி டிரைவ் இருந்ததுனால டியூட்டி டிரைவை ரிமூவ் பண்ணிட்டேன் அங்கே டமி கேஸ் போட்டு எஸ்எஸ்டியில் இருந்தே ஓஎஸ் போட்டு போட்டு விண்டோஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு அது மூலமாக நான் இமிகிரேட் பண்ண போகிறேன் இதே நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்புக்கு போட போகிறீங்கன்னா ஈஸி அந்த ஹார்ட் டிஸ்க்கு டைரெக்டாக நீங்கள் செகண்ட் டே கனெக்ட் பண்ணிட்டு ஆனால் நீங்கள் கனெக்ட் பண்ணுற எந்த ஓஎஸ் வந்து எந்த ஓஎஸ் போட போகிறீங்களோ அதை ப்ரைமரி ஆகிட்டு அந்த ப்ரைமரியிலேருந்து நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த ப்ரைமரி ஹார்ட் டிஸ்க்லேருந்து செகண்ட் டேயை காப்பி பண்ணிவிட்டு திருப்பி அந்த ப்ரைமரி ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு திருப்பி செகண்டரி ஹார்ட் டிஸ்க் ப்ரைமரி ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் அதனால் நீங்கள் அதில் கொடுத்துருக்கலாம் இதுதான் மெத்தடு இந்தமாரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் போய்ட்டு வந்துட்டு பாருங்க அதுதான் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும் இப்போது நான் பழைய ஹார்ட் டிஸ்கை ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ண போகிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க
டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு டிஸ் பிசியை வந்து ரைட் கிளிக் பண்ணி மேனேஜில் போயிட்டேன். மேனேஜில் போயிட்டோன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு அதை பழைய ஹார்ட் டிஸ்க் பார்த்துட்டேன். அந்த பழைய ஹார்ட் டிஸ்க்கு ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் ஆயிடுச்சு. எந்த ஃபைல்ஸுமே தேவையில்லை, அதனால் வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், டெலிட் பண்ணியாச்சு. ஃபோனில் டிஸ்க் டிஸ்க் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண சாரி இமிகிரேட் பண்ண போகிறோம். சாரிங்க, இமிகிரேட் பண்ண போகிறேன். எப்படி இமிகிரேட் பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போ பழைய டிஸ்க்கு காட்டுது, கம்ப்ளீட் பண்ணி ஃபார்மேட் பண்ண போகிறேன். முக்கியமான ஃபைல்ஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குது. எதுவும் இல்லை, ஃபார்மேட் பண்ணிடுங்கன்னு சொல்லுது. ஃபுல்லாக இமிகிரேட் ஆகிட்டுருக்கு. இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இந்த இமிகிரேட்டிங் டைமிங் போட்டிருக்காங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது நம்ம இமிகிரேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்லேருந்து இந்த ஆர்டிஸ்ட்க்கு டேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபார்மெட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக வந்து நம்ம ஒரு இது விண்டோஸ் வந்து பூட் பண்ணணும் அப்படின்னு விண்டோஸ் பூட் பண்ணுறதுக்கு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவிலேருந்து விண்டோஸை பூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான சிஸ்டம் ஃபைல்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஆடோ ரைடர் குரோம் விஎல்சி எல்லாமே வந்து ஒன்று வேணால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருக்கணும். டைம் நிறைய ஸ்பெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைம் எல்லாமே சேவ் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நம்ம எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக வேலை முடிச்சிடும். இந்த இமிகிரேட் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த லேப்டாப் மூலமாக உங்களுக்கு பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான டூல்ஸ் என்ன சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுவோம் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈஸியாக உங்களோட ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சப்போர்ட்டிங் எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் டைம் ஆகும், நீங்களே பண்ணிக்கலாம். எல்லா டேட்டாஸுமே நீங்கள் எரேஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். டேட்டாஸ் வேணும் அப்படின்னு பேக்கப் வேணும்னா நீங்கள் எதனா ஒரு பிரிண்டோவில் காப்பி பண்ணிட்டு இல்லை ஒரிஜினல் அட்ரஸ்க்கு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு காப்பி ஆகிருக்குன்றதை பார்த்துலாம். ஓகே, 50% ஆகிட்டு இருக்குங்க. 60% ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 40%ன்றது குயிக்காக முடியும் பாருங்கள். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30% போகிறதுக்கு தான் லேட் பண்ணும். ஏன்னா கொஞ்சம் டிஸ்க்கு நிறைய ஃபைல்ஸு காப்பி ஆகும். அதுக்கடுத்தது தேசியான ஃபைல்ஸ் தான் இருக்கும், அதனால் குயிக்காக மூவ் ஆகும். நீங்களும் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பாருங்கன்னா என்ன சொன்னால் அதான் நடக்கும் பாருங்கள். அந்த 40% குயிக்காக முடியும் பாருங்கள். 40%க்கு லாஸ்ட்டில் ஒரு 5% மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் அந்த பிட்வீன் கேப்பெல்லாம் குயிக்காக முடியும் உங்களுக்கு. இது ஒரு ஆக்சுவலி ஏஎம்டி லேப்டாப் தாங்க, கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்குது. ஏஎம்டி அதெல்லாம் பேசிக்கு, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் லேப்டாப்பு. ஆனாலும் அவருக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு இது தான். ஆனால் அவருக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதை நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடென்டிஃபை ஆகும். அந்த இதுவும் இந்த ஈஸியான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமேன்றது தான். நான் என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணுறனோ அந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்றா கிடைக்குதோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய குறிக்கோளாக இருக்குது. அதுக்காக தான் இந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது மூலமாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் கண்டிப்பாக வரும், அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்களா, ஒன்றும் ஃபைனலாக ஒரு 5% தாங்க. அந்த 5% கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் கேட்கும்போது நம்மளோட ஆர்டிஸ்ட்டை நம்ம எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ரன் பண்ண விட்டுடலாம். இப்போ ரீஸ்டார்ட் கேட்டோடனே நம்ம கன்ஃபார்மாக ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட எஸ்எஸ்டி கேடி போட்டு பண்ணாங்களா அதை எடுத்துகிட்டு டிவிடி ட்ரைவை இன்சர்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ்க்குள்ளே ஒருவாட்டி பூட்டிங் ஆகுதை பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். ஈஸியாக வேலையும் முடிஞ்சிச்சு பாருங்கள். லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி குயிக்க வேலை முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 5% டைம் எடுக்குது, அவ்வளோதான்.
அங்கே கேட்டுச்சுங்க, ரீஸ்டார்ட் கேட்குது, ரீஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம ரீட் ட்ரைவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கேடியை எடுத்தாச்சு. இப்போது நம்ம அதை ஸ்கூல் பண்ணிவிட்டு லேப்டாப் எந்தளவுக்கு ரெடி ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துலாங்க. பவர் பேக்கப் நிற்கல, அதனால தான் இப்போ நம்ம விண்டோஸ்குள்ளே போயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, அழகாவில் போயிடுச்சு விண்டோஸ்குள்ளே. ஃபஸ்ட் டைம் பூட்டிங் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக போட்டோம்னா ஸ்பீடு வந்து நல்லா குயிக்காக போயிடும். விண்டோஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. லோடிங் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நம்ம டிரைவர்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். ஒன்றும் இல்லை, நெட் கனெக்ட் பண்ணுறதே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் டோட்டலாக ஹாஃப் அன் அவரில் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிசி ரெடி ஆகிடும். நம்ம பைப்ஸ் எல்லாமே போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பழைய ஆர்டிஸ்ட்லேருந்து அதுலேருந்து நீங்கள் ஓஎஸ் வந்து ரீசெட் பண்ணி பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த ஆப்ஷன் பண்ணால் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகிடும். அதுதான் அந்தளவுக்கு ஸ்லோவாக இருக்குது லேப்டாப்பு. நம்ம எஸ்எஸ்டிக்குள்ளே எவ்வளோ குயிக்காக வெல்கம் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேட் ஆகுது பாருங்கள். அதுதான் நார்மல் ஆர்டிஸ்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா டிஸ்க் ரன்னிங்கு ப்ளஸ் ஆவரேஜ் ஸ்பீடு தான் இருக்கும். ப்ளஸ் எஸ்எஸ்டியாக இருந்தால் ஃப்ளாஷ் மெமரின்றதுனால குயிக்காக ரன் ஆகும். அதுக்காக தான் இந்த டைம் எடுக்குது. இது எந்தளவுக்கு ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் வரதுக்கே ஒரு நாள் ஆகிடுச்சு. திரும்ப நம்ம சில ப்ரைஸில் கொஞ்சம் ஓகே பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்பீடாக வந்துடும். இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிசி லேப்டாப்பில் வந்து ஓஎஸ் இமிடியேட் பண்ணுறது எப்படி ஈஸியாக ஒரு ஆர்டர்ஸ்க்கு வந்து இன்னொரு ஆர்டர்ஸ்க்கு இமிடியேட் பண்ணுறது எப்படின்றத நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கோம். இதுதாங்க கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. இது நார்மல் ஆர்டர்ஸ்கிட்டதுனால் ஸ்லோவாக தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் விண்டோஸ் 10, அதுவும் பேசிக் லேப்டாப் ஏஎம்டி அத்தலான்னு சொல்லிட்டேன். இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குன்றதுனால தான் இதில் பேசிக் ஏஎம்டி அத்தலான்னு ஒன்று ப்ளஸ்ஸு நார்மல் ஹார்ட் டிஸ்க், இதை ரெண்டுத்தையும் சேர்ந்ததுனால விண்டோஸ் 10 லோட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த இமிகிரேட் பண்ண பார்த்திங்கன்னா அதுவே எனக்கு தெரிஞ்ச நிறைய டைம், அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஆனால் இதில் ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இந்த வெல்கம் ஸ்க்ரீனு ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையுமே போட்டிங் எல்லாமே அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்காக டைம் எடுக்குது. மற்றபடி ஓகே ஆகிடும். ஒரு வாட்டி நம்ம ஆஃப் பண்ணி போட்டோன்னே உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சுன்னா. இதுலேருந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வேறு வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க. எதுக்காகனா நான் போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது அதான் போகிறேன். அதுவும் நீங்களும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க.